அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து. பக்கம் 407 முதல் 415 வரை. ரோம சபையின் தூண்டுதலின் பேரில் ஸ்பெயின் தேசத்தில் உள்ள தெசலோனிக்காவில் அரசாங்க உத்தரவின் பேரில் அண்மையில் ஏராளமான வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன. போப்பின் கருத்தை பரப்பும் கருவியாக இருக்கும் கத்தோலிக்க பேனர் என்ற பத்திரிகையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு பின் சொல்லப்பட்ட வாசகமானது போப்பு மார்க்கம் எப்படி வேதாகமம் எரிக்கப்பட்டதை, அந்த செயலை அங்கீகரித்தது, அதை சரி என மதிப்பிட்டது என்பதை காண்பிக்கிறது. அவ்வாசகம் கூறியதாவது, வேத புரட்டலான உபதேசங்களை பரப்பியவர்களை தண்டிக்க வேண்டிய காலகட்டத்திற்கு கடைசியாக நாம் வந்துவிட்டோம். தேவனுக்கு நன்றி. சமய முரண்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உச்ச உயர்நீதி முறை மன்றத்தினுடைய புனித தீர்ப்புரிமை அமைப்பை மீண்டும் நிறுவுதல் வெகுவிரைவில் செய்யப்பட வேண்டும். முந்தைய காலத்தை விட அதனுடைய ஆளுகை அதிக கீர்த்தி வாய்ந்ததும் நற்பயன் அளிக்கிற முடிவை தரக்கூடியதாகவும் இருக்கும். நம்முடைய கத்தோலிக்க இருதயங்கள் விசுவாசத்தினாலும் மற்றும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி வழிகிறது. இன்றைய போராட்டத்தின் மூலமாக விளைந்த கனிகளை நாம் அறுவடை செய்ய ஆரம்பித்ததால் நாம் பெரும் அளவில்லாத சந்தோஷமானது எல்லா கற்பனைகளையும் மிஞ்சியதான் இருக்கிறது. திருச்சபை குருமரபிற்கு எதிரானவர்கள் சமய முரண்பாடுகளை ஒடுக்கும் உச்ச உயர்நீதி மன்றத்தினுடைய அக்னி தடலில் தேவனை தாங்காமல் நெளிவரும் காட்சியை பார்க்கும் போது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளாக அது நமக்கு இருக்கும் என்று அவ்வாசகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு சிலுவை போரை ஊக்குவிக்க அதே பத்திரிகை கூறுகிறதாவது, அநேக பாவிகளை தங்களுடைய கையால் துன்புறுத்திய புனித மக்களாகிய நல்ல கத்தோலிக்கர்களின் ஞாபகார்த்த வணக்கத்திற்காக அவர்கள் நாமங்களை பிரசுரிப்பதில் பெருமை கொள்கிறோம். தார்குமாரா என்பவர் இழைத்த கொடுமைகள், உயிரோடு எரிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் 10,720 பேர், கொடும் பாவி போன்று கட்டப்பட்டு எரிக்கப்பட்டவர்கள் 6,840 பேர், மற்ற தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 97,371 பேர். டைகோடேசா என்பவர் இழைத்த கொடுமைகள், உயிரோடு எரிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் 2,592 பேர், கொடும் பாவி போன்று கட்டப்பட்டு எரிக்கப்பட்டவர்கள் 829 பேர், மற்ற தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 32,952 பேர். போப்பின் மன்ற உறுப்பினரான கார்டினல் ஜிம்னஸ் பி சிஸ்னேரோஸ் என்பவர் இழைத்த கொடுமைகள், உயிரோடு எரிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் 3,564 பேர், கொடும் பாவி போன்று கட்டப்பட்டு எரிக்கப்பட்டவர்கள் 2,232 பேர், மற்ற தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 48,059 பேர். ஆட்ரியன் டி ஃபுளோரன்சியா என்பவர் இழைத்த கொடுமைகள், உயிரோடு எரிக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் 1,620 பேர், கொடும்பாவி போன்று கட்டப்பட்டு எரிக்கப்பட்டவர்கள் 560 பேர், மற்ற தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 21,835 பேர். முரண் சமய கோட்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உச்ச உயர்நீதிமன்றத்தின் 45 தலைவர்களால் மொத்தமாக உயிருடன் எரிக்கப்பட்டவர்கள் 35,534 பேர், கொடும்பாவி போன்று கட்டப்பட்டு எரிக்கப்பட்டவர்கள் 18,637 பேர், மற்ற தண்டனைகளுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 293,533 பேர், மொத்தம் 347,704 பேர் ஆகும். போப்பு மார்க்கத்தின் 1000 வருட யுகம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மெய்யான கிறிஸ்துவின் ராஜ்யம் 1000 வருடமாய் இருக்கும் என்று வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் முன்னுரைக்கப்பட்ட 1000 வருட யுகத்திற்கு ஒப்பாக போப்புவாகிய போலியின் மகா வல்லமையான காலப்பகுதியானது கீட்டி 800 துவங்கப்பட்டு 18 நூற்றாண்டின் விடியலில் முடிவுற்றது. 18 நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே போப்பு மார்க்கமானது படிப்படியாக உலக பிரகாரமான எல்லா வல்லமையையும் இழந்ததோடு கடந்த காலங்களில் அதற்கு ஆதரவாகியிருந்த நாடுகளிடமிருந்து கிடைத்த பல்வேறு அவமதிப்பினால் அதிர்வுற்றும் தனது எல்லைகளையும் வருமானத்தையும் எதிர்காலமாக உரிமை கொண்டாடி
தக்க வைத்திருந்த சுயாதீனத்தையும் இழந்தது. இது வெளிப்படுத்தல் 20:3-7:8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். 1000 வருட யுக முடிவில் கொஞ்ச காலத்திற்கு விடுதலையாக வேண்டும் என்பதை இது குறிப்பதாக ரோமானியர்கள் கருதுகின்றனர். அறியாமை, மூடநம்பிக்கை மற்றும் மனிதம் நிறைந்த போப்பு மார்க்கத்தின் 1000 வருட யுகத்தினுடைய ஆரம்ப நாளும் முடிவு நாளும் வரலாற்றில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. புனித பேதுருவின் அதிகாரம் பெற்ற ரோம் கத்தோலிக்க எழுத்தாளர் இந்த சமய சார்புடைய பேரரசினுடைய துவக்கத்தை குறித்து பேசும் போது, சார்லி மேக்னே என்பவர் மேற்கத்திய நாடுகளுடைய பேரரசராக கிபி 800 போப் லியோவால் முடிசூடப்பட்ட போதுதான் இந்த பரிசுத்த ரோம பேரரசு ஆரம்பித்தது. பின் குறிப்பு: பரிசுத்த ரோம பேரரசு என்பது இடைக்கால யுகங்களில் மாபெரும் அரசியல் நிறுவனத்தினுடைய பெயராக இருந்தது. இது சார்லி மேக்னேயின் பேரரசின் காலத்தில் அதனுடைய துவக்கத்தை பெற்றிருந்தது. ஃபிஷருடைய உலகளாவிய வரலாற்று புத்தகத்தில் உள்ள 262 பக்கம் இதை குறித்து பின்வருமாறு விளக்குகிறது. கொள்கை ரீதியில் ரோம பேரரசு என்பது உலக அரசாங்கமும் உலக சபையும் பேரரசன் மற்றும் போப்பின் தலைமையில் பிரிக்கப்படாத ஒருங்கிணைப்பாக கூட்டி இணைக்கப்பட்டிருந்ததோடு, இவர்கள் இருவரும் போப் மற்றும் பேரரசர் இருவரும் பரத்தில் நியமிக்கப்பட்ட உலக பிரகார மற்றும் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். போப்புகளே இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலிருந்து பேரரசர்களை அபிஷேகம் செய்வதால் இவர்களே தேவனுடைய மெய்யான தலைவர்களாக இருந்தனர். போப்பு மார்க்கமானது வெகு நாட்களுக்கு முன்னரே ஒரு மத அமைப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டு கிபி 539 உலக வல்லமையில் நிறுவப்பட்டு இருந்தாலும், போப்புவினுடைய உலக சம்பந்த ஆட்சி முறையை சார்லி மேக்னே என்பவர்தான் முதன் முதலாக போப்புவிற்கு வழங்கி அங்கீகரித்தார். கிபி 800 சார்லி மேக்னே பரிசுத்த ரோம பேரரசின் மீது பேரரசராக இருப்பதற்கு ஒப்பாக கிபி 1806 தாமாகவே முன்வந்து சரணடைந்த 2 பிரான்சிஸ் என்பவர் பரிசுத்த ரோம பேரரசின் கடைசி பேரரசராக இருந்தார். 1800 நடந்த நெராங்கோ யுத்தத்தாலும் மற்றும் 1805 நடந்த ஆஸ்டர்லிச் யுத்தத்தாலும் இருமுறை ஜெர்மன் தேசம் நெப்போலியன் பாதத்தின் கீழ் சாஷ்டாங்கமாய் சரணடைந்தது. பிரான்ஸ் ஆளுநரின் ஆட்சிக்காவலர் பணியின் கீழ் ரைன் நேசக்குழு நிறுவப்பட்டது. 2வது முறை ஜெர்மன் தோல்வியடைந்ததன் விளைவால்தான் இந்நிகழ்ச்சியானது 1000 பின்பு பழைய ஜெர்மனிக்கு அல்லது பரிசுத்த பேரரசிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. வைட்ஸ் என்பவரின் உலகளாவிய வரலாற்று புத்தகத்தின் 608 பக்கம் பார்க்கவும். கிபி 800 முன்பாக போப்பு மார்க்கமானது வளர்ச்சி வருவதாக இருந்தது. ரோம மிருகத்தாலும் மக்களாலும் அதனுடைய கொம்புகளாலும் வல்லமைகளாலும் ஆதரிக்கப்பட்டதற்கு ஒப்பாக கிபி 1800 ராஜாக்கள் மக்கள் மீது அதற்கு இருந்த உலக பிரகார வல்லமையிலிருந்து அது தூக்கி எறியப்பட்டதோடு, கடந்த காலங்களில் இதற்கு ஆதரவளித்தவர்களால் கிழித்து சூறையாடப்பட்டது. வெளிப்படுத்தல் 17:16-17 வசனங்கள் என்றும் கூட செயலற்ற மரியாதையை ஏற்றுக்கொண்டும் மக்களுடைய மனசான்றுகளின் மீதான பரந்த செல்வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட போப்பு மார்க்கமானது உலக பிரகாரமான ஆட்சி அதிகாரங்களுக்கு ஒப்பான ஒவ்வொரு இழப்பிற்காகவும் புலம்புகிறது. அந்திக்கிறிஸ்துவனுடைய முன்னேற்றத்தையும் மேம்பாட்டையும் குறித்து ஏறக்குறைய எளிதில் விளங்கும்படி நன்கு வரையறுக்கப்பட்ட 4 காலப்பகுதிகளையும், அதே போன்று அதனுடைய வீழ்ச்சியை குறித்த 4 காலப்பகுதிகளையும் கவனமிக்க மாணாக்கர்கள் மிகவும் உன்னிப்பாக நோக்குவான். மேம்பாட்டின் 4 காலப்பகுதிகள்: 1, ஏறக்குறைய கிபி 50 பவுலின் நாட்களில் அக்கிரமத்தின் ரகசியம் மறைமுகமாக வேலை செய்ய துவங்கியது. 2, பாவமனிதனாகிய போப்பு மார்க்கமானது படிநிலை அமைப்பின் மூலம் ஒழுங்குபடுத்தப்பட்டது, அதாவது சபையானது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலைக்கு வந்து கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் போப்புகள் அதன் சபையின் தலையாக அங்கீகரிக்கப்பட்டு ஏறக்குறைய கிபி 300-494 வரை படிப்படியாக சபை தேசங்களின் மீது ஆளுகை செய்ய ஆரம்பித்தனர். 3, கிபி 539 3வது வால்யூமில் காட்டப்பட்டுள்ளது போல
போப்புகள் சமுதாயத்திற்குரிய அதிகாரத்தையும் வல்லமையையும் கையாள ஆரம்பித்தனர். 4. ஏற்கனவே காண்பிக்கப்பட்டது போல கிபி 800 ஆனது மேன்மைப்படுத்தலின் காலமாக இருந்து பரிசுத்த ரோம பேரரசானது உருவாக்கப்பட்டது. மேலும் சார்லி மக்லேயின் பேரரசாக போப் முடிசூட்டியதன் மூலம் ராஜாதி ராஜாவாகவும் பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசர் என்றும் பூமியின் மீது மற்றொரு தேவன் என்றும் போப் அங்கீகரிக்கப்பட்டார். போப்பின் செல்வாக்கு வீழ்ச்சியுற்றதினுடைய 4 வித காலப்பகுதிகள். 1. சீர்திருத்த காலப்பகுதியானது வைக்கிஸ் என்பவரது எழுத்துக்களின் மூலம் ஏறக்குறைய கிபி 1400 தன்னுடைய ஆரம்பத்தை பெற்றிருந்தது. இம்மறுமலர்ச்சியினுடைய காலப்பகுதியானது ஹஸ் லூத்தர் இன்னும் பலரின் மூலமாக தொடர்ந்தது. 2. நெப்போலியனின் வெற்றியினுடைய காலப்பகுதியிலும் கிபி 1800-1806 பரிசுத்த ரோம பேரரசின் சக்கரவர்த்தி எனும் பட்டம் 2 பிரான்சிஸ் இடமிருந்து பறிக்கப்பட்ட போதும் போப்புவின் இழிவுநிலை காலம் ஆரம்பித்தது. 3. இத்தாலியில் உள்ள போப்புவின் மாகாணங்கள் என்று அழைக்கப்படுவதிலிருந்து ரோம் நகரை ஆளுமை செய்யும் ஆளுநரின் பதவியில் இருந்தும் கிபி 1870 போப்புவிற்கு உட்பட்ட பிரஜைகளாலும் இத்தாலியின் ராஜாவாலும் போப் இறுதியாக நிராகரிக்கப்பட்டதின் மூலம் அந்திகிறிஸ்து உலக பிரகாரமான அதிகாரம் துளி கூட இல்லாமல் வெறுமையாக்கப்பட்டான். 4. போலியின் படிநிலை அதிகாரத்தின் இறுதி அழிவானது கோபாக்கினால் முடிப்பதற்கு அருகாமையில் நியாய தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புரசாவியாரின் காலம் காட்டுகிறது போல கிபி 1914 வருத்தத்துடன் முடிவடைகிறது. போப்பு மண்டலம் சபையின் தலையாக இருந்து ஆதிக்கம் செலுத்த நீண்ட காலமாக போராடியதோடு படிப்படியாக ஆட்சி உரிமையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொண்டது. மேலும் இந்த ஆட்சி உரிமையானது கிபி 494 துவக்கத்திலேயே பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது என்பது ரோமானிய எழுத்தருடைய புனித பேதுருவின் ஆசனம் என்ற புத்தகத்தில் 128 பக்கம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ரோம பேராயரே உச்ச உயர் போப்பு என்று பற்பல ஆலோசனை சங்கங்கள் பேராயர்கள் பேரரசர்கள் ஆகியோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை விளக்கமாக கொடுத்த பிறகு நடந்தவற்றை சுருக்கமாக ரோமானிய எழுத்தர் பின்வருமாறு கூறுகிறார். நமது ஆண்டவரின் வருடமாகிய கிபி 494 வெகு காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. மொத்தத்தில் இதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அத்தாட்சியிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. பரிசுத்த பேதுருவுடைய ஆசனத்தின் ரோமாபுரியின் தலைமை பீடம் பிரதமத்துவம் தலைமை பீடம் 500 தனக்குத்தானே அபிவிருத்தி அடைந்த பிறகு போப் உலகளாவிய கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கு மையமாக கருதப்பட்டார் என்பதும் இவர் உச்ச உயர் ஆளுநராகவும் மற்றும் தேவனுடைய சபைக்கு போதகராகவும் பேராயர்களின் பிரபுவாகவும் உலகத்தின் எல்லா பகுதிகளில் உள்ள சபை சம்பந்த வழக்குகளின் மேல் முறையீடுகளுக்கு நீதிபதியாகவும் பொது ஆலோசனை சங்கங்களின் நடுவர் மற்றும் நீதிபதியாகவும் போப்புவினுடைய உயர்நிலை தூதுவர்களுக்கு தலைமை தாங்குபவராய் இருந்தார் என்பது தெளிவாகிறது. சந்தேகத்திற்கு இடமுண்டா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்துவின் சபையில் விசுவாச துரோகம் அல்லது விசுவாச வீழ்ச்சியின் மூலம்தான் அந்தி கிறிஸ்துவின் வளர்ச்சியை நாம் தேடி கண்டறிந்து இருக்கிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி போப் என்றும் பூமியின் மீதான மற்றொரு கடவுள் என்றும் கூறிய தூஷணமான உரிமை கோருதலை நாம் கேட்டிருக்கிறோம். அதனுடைய தூஷணமான மகா இருமாப்பான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தாவுக்கும் சொந்தமான பட்டங்களையும் வல்லமைகளையும் தனக்குத்தானே தகாத விதமாய் உரிமை கொண்டாடியதையும் நாம் கேட்டிருக்கிறோம். அவன் பரிசுத்தவான்களை ஒடுக்குவான் என்று முன்னிறுத்தப்பட்ட காரியம் அச்சம் தருகிற வகையிலே எப்படி நிறைவேறி தீர்ந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். ஜனங்களின் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையிருப்புகளினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இப்படி அவர்கள் விடுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள் என்று தானியேல் 11:33-34 எழுதப்பட்டபடி கர்த்தர் தகுந்த சமயத்தில் சீர்திருத்தக்காரர்களை எழுப்பாது
அவருடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டபடி உதவி செய்யாமல் இருந்திருப்பாரேயானால் சத்தியமானது நசுக்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்டு தப்பறைக்குள்ளும் மூடநம்பிக்கைக்குள்ளும் மற்றும் புரோகித சூழ்ச்சிகளுக்குள்ளும் முழுமையாக புதைக்கப்பட்டிருக்கும் என்பதாக நாம் காண்கிறோம். போக்கு மார்க்கத்தின் சிறப்புமிக்க ஆசியங்களை மிக துல்லியமாக விவரிக்கும் வேதாகம சான்றுகளை குறித்து சிந்திக்கும் போது அது போக்கு மார்க்கத்தை குறித்து காட்டுவதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் எழுத தூண்டப்பட்டனர் என்பதில் சந்தேகத்திற்கு ஏதாகிலும் இடம் இருக்கிறதா? பாரபட்சமற்ற மனதுடையவர்களின் உள்ளுணர்வுகளில் போக்கு மார்க்கமே பாவ மனிதனாக அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது என்றும் எந்த ஒரு தனி மனிதனும் இதை குறித்து தீர்க்க தரிசனங்களை கூடுமான வரையில் நிறைவேற்ற முடியாது என்பதில் ஐயமற்று இருப்பவர் என்றும் நாம் கருதுகிறோம். போலி கிறிஸ்துவாக இருந்து முழு உலகத்தையும் ஏமாற்றிய போக்கு மார்க்கத்தின் இணையற்ற வெற்றியானது வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று தன்னுடைய சொந்த நிராகரித்தலை குறித்து பேசிய நமது ஆண்டவரின் தீர்க்க தரிசனத்தை மிக அதிக அளவில் நிறைவேற்றியது. நமது ஆய்வில் போப்பு மற்றும் அதிகாரிகளின் பாதங்களையும் முழுமையான ஒழுக்கங்கட்ட காரியங்களையும் ரோமன் கத்தோலிக்க உறுப்பினர்களின் வழக்க தொழிலாக இருந்தது. போப்பு மார்க்கத்திற்கான துப்பறியும் வேலை மற்றும் சந்தர்ப்பவாத இருளான காரியங்களையும் பொதுவாக நாங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டோம் என்பது அநேகரால் கவனிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் பொய் என்பதற்காக ஒதுக்கி தள்ளப்படாமல் வேண்டுமென்றே தள்ளப்பட்டது. ஏனெனில் அவைகளில் பலவற்றை ரோமன் கத்தோலிக்க எழுத்தாளர்களே உண்மை என்று ஒத்துக்கொண்டுள்ளனர். நமது வாதத்தின் இணக்கத்திற்கு இப்படிப்பட்ட சான்றுகளும் அவசியப்படவில்லை. போப்புவின் படிநிலை அதிகார அமைப்பு மனிதர்கள் மகா நீதிக்குரியதிலும் நேர்மையிலும் அது உருவாக்கப்பட்டது என்று கூறினாலும் சரித்திரம் உறுதிப்படுத்துவது போல உண்மையில் நிலைமை அவ்வாறு இல்லை. பாவ மனிதனாக அந்தி கிறிஸ்துவாக கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் போலியாக தவறாக எடுத்து காட்டுவதாக ஏமாற்றுவதாக சூழ்ச்சி திறனோடு ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறதை நாங்கள் காண்பித்திருக்கிறோம். போப்பு மார்க்கத்தினுடைய விந்தையான அமைப்பை வரவிருக்கும் தேவராஜ்யத்தின் மிக அற்புதமான எல்லா அமைப்புகளும் போலியாக எவ்வித தீர்க்க தரிசன வெளிச்சமின்றி சிலர் கண்டுகொள்ள முடியும் என்று ஆங்கில வரலாற்று ஆசிரியரான மெக்குல்லேயின் வார்த்தைகள் காட்டுகின்றன. மெக்குல்லே கூறியதாவது, ரோம் சபையினுடைய ஆட்சி அமைப்பு முறையானது மனித ஞானத்தினுடைய தலைசிறந்த படைப்பு என்பதை மறுக்க இயலாததாக இருக்கிறது. உண்மையில் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக இப்படிப்பட்ட கொள்கைகளை பிறப்பிக்க இப்படிப்பட்ட ஆட்சி அமைப்பால் மட்டுமே முடியும். 1700 வருட கால சம்பவம் நிறைந்த அனுபவம் மற்றும் 40 தலைமுறை அரசியல்வாதிகளின் பொறுமையும் பெருமையும் மிக்க ஆலோசனைகளால் இப்போதிருக்கின்ற பரிபூர்ண நிலைக்கு வந்திருக்கிறது. அரசியல் திறமையே அதன் சாணக்கிய தந்திரமாக அதற்கு மகா உன்னத இடத்தை பெற்றுத்தந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் அந்தி கிறிஸ்துவின் இறுதி முடிவு எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 415 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.